കയറി വലിക്കും. ഇവിടെ ഇരിക്ക മുടിയത് കഷ്ടം കണ്ട് പറഞ്ഞിട്ടുണ്ടാ പറയാനാ വന്നനെ. ஒரு லட்சம் இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி ஏமாத்திட்டாரு? அவர் யானைக்கு ஏமாத்திருக்கேன். நான் அவளை கவனிக்கலன்னா பைசா நானும் வந்துருவாளோ இல்லையா? அவ தூங்கிட்டு இருக்கால எப்படி எழுப்ப முடியும்? ஒரு வாரம் முன்னாடி எதுக்கு வரச்சோன்னா என்ன என்னால தான் மிக்சி எடுத்துட்டு சட்டி மிக்சி ரெண்டு சேலையும் எடுத்துருக்கேன் சிறுகிழங்கு மட்டும். அவருக்குள்ள பத்து நூறு பாட்டு படிச்சிருக்கேன். எல்லாம் மனசு தன்மை கிடையாது, ஒத்தையில கிடையாது. இவரெல்லாம் செட் பண்ண முடியாது. எத்த பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆகிட்டே வேலை இல்லையே நினைக்க மொத்தங்களா கிடையாதுமா? நினைச்சு அழுவாங்க. வாழ்றவன் போறவன்னா அவன் காலு கீழே இருக்கணும். அதான் என்ன பண்ணுவேன், அவன் காலு கீழே விழுந்து போயிட்டு அவளுக்கே காட்டு பாசத்துக்கு தான் அடிமையாகும். ஒரே தன்னால பாசங்கிறது வரணும். தன்னால பாசம் கொடுக்கணும். பாசம் சண்டை விடுற வந்தோடனே ஒரு வலையில கொடுக்கணும் மட்டுக்குது. அப்ப தங்க வலை, அப்ப தங்க வலையில கொடுக்கணும். தங்க வலையில உள்ளவனா எனக்கு போட்டுக்கணும். ஒரு நாலு கம்மல், ரெண்டு கம்மல், ரெண்டு கம்மல போட்டுட்டு அந்த இதுல ஒரு பித்தாள பித்தாள கணக்க ஒரு சேனை போட்டு தள்ளி விட்டுட்டாங்க அவங்க அப்பனுக்கு. எங்க அப்பன் கூட தான் தலையில தூக்கிட்டு போயிருக்கேன். நடிப்பு நடிக்க மாட்டேன். நடிக்க என்ன பேசலான்னு சொன்னா இப்படி பேசல. நீ அடிச்சு கொள்ள ஆள் இல்லையா? அந்த அப்பிலாம் ஒன்னா நம்பரு. அவள் நல்ல எங்க அம்மையை வச்சு பிடிக்கிட்டீங்க. வைக்கல் கட்டிருந்தாங்களே. பெத்த பிள்ளை வந்திருக்க ஒரு அமைதியா இருந்து என்னதான் எனக்கு தெரியல. ஒரு அமைதியா இருந்து என்ன பிரச்சனை என்ன யாது? நானே பூரா நகை பிரச்சனை இடத்த வித்துட வேண்டியதான். அறுபத்தி ஏழுக்கு ஒரே ஆளுக்கு விற்கணும். அது எங்க அப்பா கொடுத்தது. அது கயத்தா இல்ல எங்க அம்மா வாங்கி கொடுத்தது. ஒரு இடம் கொடுத்தது இல்லை. கயத்தாரு கயத்தாருல வாங்கி கொடுத்தது இருக்கு. நானும் எங்க அம்மா பார்க்கலான்னு பாக்கேன். இதுக்கெல்லாம் போங்க. இனி அடிச்சு கொள்ள ஆள் இல்லையா? இப்படி பேசிக்கிட்டாலே இருக்கு. கல்யாணம் என்னைக்கு? கல்யாணம் முடிச்சானே நான் சேர்த்து போயிட்டேன். எப்ப எனக்கு தெரிஞ்சிருமா? நான் சோறு தரேன் சோறு தரேன்னு சொல்லிட்டு வாசல சோறு வைக்க தெரியுமா? சோறு நாயே தோத்தோத்தன்னு கூப்பிட்டு நாய் சோறு கொடுக்கலன்னா எப்படி இருக்கும்? சோறை சோறு வெளியில வச்சிருக்கேன் வச்சிருக்கேன். அன்னைக்கு ஒரு நாள் சோறு வச்சிருக்கேன் வச்சிருக்கேன். வாசல வச்சுட்டு வெளியே வந்து பார்க்க சோறு இல்லைங்களா? புரியுதா?
எனக்கு தெரியும், எனக்கு நான் சும்மா ரெண்டு சேலை எடுத்துட்டு அப்படி எனக்கு வந்தா நல்லதா பச்சி மிக்சி எல்லாம் எடுத்தாச்சு போயிடும். மிக்சி ஒரு சட்னி வச்சுனாலும் சாப்பிட்டு வச்சுப்பான். கரண்டும் அடுப்பும் ஓடுது, அது சரியா சுவிட்ச் பிடிக்கணும். வந்தாலே டென்ஷனாக்கி அதுவும் டென்ஷனாகி நானும் தேங்கி செத்துருக்கேன். போச்சு எனக்கு காத்துல நான் பாட்டில் யூடியூப் பூரா பேப்பர் வச்சிருக்கேன். அல்லது இந்த ராம் இருக்கிற அவங்க தோட்டம் நிறைய இருக்கு, ஏதோ ஒரு வேலை சூப்பரைஸ் பண்ண ஏதோ ஒரு தோட்டத்தவர் என்ன நீ பேசு, ஒரு பெத்த பிள்ளைகிட்ட பேசுவானோ பேசு. எப்படி ஒரு மணி நேரம் கூட இல்லை நீங்க எந்த காரில் ஒரு நாள் அவன் அவளுக்கு பத்து பேரை வச்சு சிம்பிளாக கல்யாணம் முடிச்சு வைக்க அப்படின்னு சொல்லிச்சான். அவங்க சுவலிய வருங்கம்மா எல்லாத்தையும் கூப்பிடணும் அப்படின்னு சொன்னால அது ஏதோ உள்ட்டா பேசுங்க அம்மா, அது சொல்றதா கேட்கணும். அவன் 50 லட்சம் 60 லட்சம் 10 லட்சம் என் தம்பியை கைகளை வச்சுக்கிட்டு 10 லட்சம் முடிங்கிட்டா சும்மா நடிப்பா. இல்லை கல்யாணம் முடிச்சு வைக்க முடியுமா தம்பி 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 இப்போ அக்கானே அம்மனால வரலை, அம்மனால பைசா இல்லை, அதான் ரொம்ப என் தம்பியை நல்லா கைகளை வச்சுட்டு பேர் பண்ண சொல்ல இல்லை நல்லா கைகளை வச்சுக்கிட்டு 10 லட்சம் முடிங்கிட்டா. ஒரு பெத்த பிள்ளை எனக்கு கல்யாணம் முடிச்ச பிள்ளை இருக்கு. அவளுக்கு என்ன பொறாமனா நானே பிச்சாலை போட்டுக்கிட்டாலே சொல்லிட்டேன். எங்கள் அம்மா பேர்லேயே ஒரு கோடி இருக்கு60,000 என்ன பிச்சைக்காரன் தானே அப்படி ஆச்சு நம்ம பிள்ளை சாப்பிட்டு போவோம்போ சாரி ஆண்ட எங்க இருக்கு 50 ரூபா தான் இருக்கு. வேற என்ன செய்ய நம்ம பட்ஜெட் அவ்வளோ ஸ்கூல்ல அழகா வேலை வச்சிருக்கணும். என்ன இது நம்ம பிள்ளைகள படிச்சு சுயநலம் முடிச்சோ சாமி தான் அம்மாவே இந்த ஓம் சக்தி தான். நீனே நகையை திருப்பி தரணும்னு சொல்ல மாட்டுக்க, 5 லட்சம் வாங்கி கொஞ்ச கொஞ்சமாக திருப்புவாங்க அதையும் சொல்ல மாட்டுக்க. ஆ கொடுத்துருக்குமே எப்படி வர மிருகம் எனக்கிட்ட இனி அங்கேருந்து வர சொல்லி நான் அதானே தூத்துட்டு கிளம்பிட்டேன் தூத்துட்டு கிளம்பிட்டோம்ல. ஆ அதான் ஆ எப்படி பாரு வந்தார் ஏமாத்துறானா வீட்டுல எனக்கு அழகான வீடு பைசா இல்லையே எனக்கு இப்ப சாப்பிட கூட பைசா இல்லை ஏண்ட இல்லையே இப்ப பைசா நான் என்ன வாண்டே இல்லையா நீ உழைக்காம மண்டுக்கான சாப்பாடு வடிவுக்கு வேற 300 ரூபா கொடுக்கணும் எப்படி கொடுக்க வடிவுக்கு 300 ரூபா கொடுக்கணும் எப்படி கொடுக்க எப்படி கொடுக்கன்னு படி பொங்கல் பொங்கல் சாப்பிடும் பொங்கல் வேறு ட்ரெஸ் கொடுத்தாங்க வேறு பிஞ்சு பேர் இருக்கட்டும் ட்வீட் வாங்கினது ட்வீட் வந்து என்ன வச்சுருந்தா வேறு என்ன கொண்டு வந்தேன் இல்ல ரெண்டு பேக் இருக்கு ஒன்னு எடு இந்த பேக்க நீ எடு ஏய் இதை எடுத்துட்டு வேலை இது தூக்க முடியாது இருக்கான்னு பாரு இதை எடுடா வேலை இல்லை இதை எடுத்துட்டு வா பேக் எடுத்துட்டோம் பேக் எடுத்துட்டோ பார்க்க எடுத்துட்டு வா
ஒரு சொன்ன படுத்த இல்ல ஒண்ணு வாங்கணும் சாப்பிட செருப்பு எங்க பொண்ணு வெளியா பொண்ணு பெட்ரோல் இருக்கா பெட்ரோல் இருக்கா நீங்க இருக்கா பஸ்ல அங்க போய் இறங்க எப்ப உள்ள நிறைய பொருள் இருக்கு தூக்கிட்டு போக முடியாது வயிறு வலிக்கு ஆமா உள்ளதையும் தூக்கிட்டு போக முடியாது அங்க இறக்க முடியாது இல்லைன்னா கடன் வாங்கு இல்லைன்னா 25 ரூபா கொடுத்துட்டு 25